எனக்கு முன்னால் தம்பி அருள் பிரகாஷ் ரொம்ப நல்லா பேசினார். அவர் ஒரு ஆசிரியர், அதை அடிக்கடி காட்டினார். சைக்கிள் ஓட தெரிஞ்சவெல்லாம் கை தூக்கு அப்படின்னா அவர் வாத்தியார் வேலை பார்க்கறாருன்னு அர்த்தம். ஒன்னா கேட்டுட்டு கடைசியில் செல்போன் பயன்படுத்த தெரிஞ்சவெல்லாம் கை தூக்குறா, நீங்க எல்லாரும் நீங்களும் உங்களை அறியாமல் கை தூக்குறீங்க. அது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா, இயற்கை எது ஒருவனுக்கு அவசியமோ அதை தானாக சொல்லி கொடுக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாப்பிட தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, தூங்க தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, மூச்சு விட தெரிஞ்சாலும் கை தூக்கு. ஏன் இப்படி ஆரம்பிச்சீங்க? எது தெரியும் என்பது அல்ல, எதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியம். சாப்பிட தெரியும் என்பது முக்கியம் அல்ல, எதை சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம், எப்போது சாப்பிடுகிறோம், எப்போது பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறோம், இதுதான் முக்கியம். சாப்பிட தெரிஞ்சவன் கை தூக்கு, தூங்க தெரிஞ்சவன் கை தூக்கு. நாங்க தான் கிடைச்சோம் உங்களுக்கு. அவர் வந்து சொன்ன கதையெல்லாம், சிங்கம் பார்த்துச்சான், நரி பார்த்துச்சான், காண்டாமிருகம், புலி, ஏதோ ஜூல இருந்து வந்திருப்பாரு நினைக்கிறேன். வண்டலூரா நம்ம ஊரு? ஆனா அவர் அந்த ஸ்டைல் ஏறக்குறைய வைரமுத்து வந்த மாதிரியே இருந்தது. இளைய வைரமுத்து மாதிரி பேசினார். பார்க்க நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. சொன்ன விஷயம்தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கல்லூரிக்கு போங்கள் அப்படின்னு சொன்னார். போய் பார்க்கலாம். இப்போ உங்களெல்லாம் பார்த்த உடனே மாணவர் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் எல்லா கல்லூரிகளும் அப்துல் ஹக்கீம் கல்லூரி போல் இருப்பதில்லை. இப்ப நான் உங்களை அடையாளம் வச்சுட்டு எல்லா கல்லூரிகளும் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன்னா நான் தவறு செய்கிறேன் என்ற அர்த்தம். உண்மையிலேயே பாண்டிச்சேரியில ஒரு கல்லூரிக்கு என்னை பேச அழைத்தார்கள். நான் கார்ல போயிட்டு இருக்கேன், ஒரு பையன் பைக்கு ஓட்டிட்டு போறான், அவன் பின்னாடி அந்த பைக்ல மூணு பொண்ணுங்க உட்கார்ந்திருந்தது. எனக்கு பார்த்து விட்டு ஒரு தகப்பனாக நான் பதவி, அதுக்கு மேல உட்கார முடியாது. அதனால அது ஒரு பொறியியல் கல்லூரி, அங்க பேசுறதுக்கு நான் போறேன். மூணு பெண்களை பின்னால் உட்கார வச்சு ஒரு பையன், அவன் மூணு பேர், நாலு பேரும் மாணவர்கள் தான். இது என்ன வகை நாகரிகம்? இது என்ன வகை வாழ்க்கை? இது என்ன வகை பண்பாடு? இதுவும் இருக்கிறது. இதை நாங்க சொல்ல வந்தா இதை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள் பேசுறாரு. நீ காலி நான் காலி அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதினானா? இது என்ன இன்டர்நெட் இருந்ததுனாலதான் எழுதினானா, இல்ல அவனுக்கா எழுத வராதா? மைக்க கொஞ்சம் சரி பண்ணுங்கய்யா, தயவு செய்து கொஞ்சம். கலாம் ஐயாவை பத்தி பேசினாரு. பேசிட்டு என்ன சொன்னாரு, அது நாயர், அவரது உதவியாளர் நாயர் எழுதின புத்தகத்திலிருந்து படிச்சேன். இன்டர்நெட்ல வாசிச்சேன்னு சொல்லல, அது சத்தியம் பேசினாரு, அதை நம்ம ஒத்துக்கிடுவோம். அப்படின்னா நாங்க பேசுறதெல்லாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தோமா? அவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்க மட்டும் புத்தகத்திலிருந்து எடுத்தீங்களையா, இன்னமும் புத்தகம் படிக்கிற ஆரோக்கியமான சிந்தனை இந்த மண்ணில் இருக்கிறது என்பதற்கு அவரே சாட்சி. ஒரு விஷயங்க அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னன்னா, அப்பாட்ட போய் கேட்குறோம் ஏதாவது தகவல் கேட்டால் கோவிச்சுக்கிறாரு, அம்மாட்ட கேட்குறோம் எரிச்சல் படுறாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்குறோம் கோபப்படுறாரு, ஆனால் கூகுள் ஒரு நாளும் கோபப்பட்டதில்லை அப்படின்னு ஒரு பெரிய செய்தியை நம்ம தம்பி சொன்னார். உண்மை அது. ஆனால் அப்பாட்ட போய் தேவையில்லாத விஷயத்தை கேட்டால் சொல்லித்தர மாட்டார். ஆசிரியர்கிட்ட போய் ஆபாசமான விஷயங்களை கேட்டா அரஞ்சிருவார். ஆனா கூகுள் அஞ்சு வயசு பையன் கேட்டாலும் சொல்லும், 50 வயசு ஆள் கேட்டாலும் சொல்லும். பிறந்த குழந்தைக்கு பால் தர வேண்டும், பிரியாணி தரக்கூடாது என்று பார்ப்பவள் தான் தாய். அறிவு ஒரு தாயிடம் இருந்து, ஒரு தகப்பனிடம் இருந்து, அல்லது தாய் தகப்பனை போன்ற ஆசிரியனிடமிருந்து வர வேண்டுமே தவிர எங்கோ இருக்கிற டப்பாவிலிருந்து வரப்படாது.
அது டப்பாவில இருந்து வர்றதுனாலதான் தப்பாவே வருது. அவர் ரொம்ப ஞானி. சென்னையில் வெள்ளம் வந்ததால் மழை பிழையா? மழை பிழையில் எப்ப திறக்கணுமோ அப்ப திறந்திருந்தோம்னா பிரச்சனை வந்திருக்காது. மழை அல்ல பிழை. அது மாதிரிதான் இணையதளங்களையோ வலைத்தளங்களையோ எப்ப பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும், எந்த அளவு பயன்படுத்தணும். சார் பட்டிமன்றம் அப்படின்னு நீங்க போடுங்க. அவர் என்ன யூடியூப்ல படிச்சு அந்த நடுவில் ஒரு தம்பி இருக்காரு நிதின், அவர் எங்களையெல்லாம் மன்னிச்சுட்டாராம். அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், மூணு பேரை மன்னிச்சுட்டேன். அப்பா நீ தாயா வேணும் எனக்கு, நானும் ரொம்ப நாளா யார்கிட்டயாவது மன்னிப்பு வாங்கலான்னு இருந்தேன். இன்னைக்குதான் நிதின் கிடைச்சிருக்கிறாரு. யூடியூப்ல போய் பட்டிமன்றம்னு போடுங்க, ஐயா பேரு நிறைய பேச்சாளர்கள் பேர்லாம் வரும். அது மட்டுமா வருது? அதுக்கு பேரு ஹோம் பேஜ்னு பேரு. நான் சொல்றது டெக்னிக்கலா ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ்ல பட்டிமன்றம்னு வருது. அடுத்து ஒரு கட்டம் இருக்கு, அதை தெரியாம நீங்க தட்டிட்டீங்கன்னா இது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இல்ல இதுல என்ன நெருக்கடி இருக்கு, இவ்வளவு இப்ப நம்ம தெரியாம இன்னொரு அந்த இதை பண்ணிட்டு இருக்கோம், தெரியாம தட்டிட்டோம்னு வைங்க, பின்னாடி நம்ம வீட்டு ஆட்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா உங்க கேரக்டரே தப்பா பேசிடுவாங்க. நான் சொல்றது தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு இல்ல, வீட்டுக்காரமாவே வந்து பாக்குதுன்னு வைங்க, அந்த அம்மா என்ன நினைக்க, என்ன இந்த மனுஷன் சின்ன மனுஷனா இருக்கான் நினைக்குமா நினைக்காதா? நினைக்கும். தடுமாறி விழுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதால் தான் இளைஞர்களுக்கு இது தடைன்னு நாங்க சொல்றோம். என்னவோ ஒவ்வொருத்தரும் உண்மையிலே நீங்க உணர்ந்துக்கங்க என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. அந்த தம்பி ரொம்ப வேகமா பேசினார், யூனூஸ் என்கிற தம்பி. அவரது பெயரை அந்த வீட்டில் வச்சாங்க அவங்க ஹிந்து குடும்பம். அதற்கு காரணம் ஃபேஸ்புக், இன்டர்நெட், வாட்ஸ்அப் அப்படின்னாரு. இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வராத காலத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்தது இல்லையா? செஞ்சாங்க. அப்படின்னா அந்த இன்டர்நெட் அல்லது வாட்ஸ்அப் யூனுஸையும் அந்த குடும்பத்தையும் இணைத்தது. ஆனால் அதற்கு முன்னமே உதவ வேண்டும் என்ற எண்ணம் யூனுஸுக்குள் இருந்தது. அது அடிப்படை உணர்வது, அது அடிப்படை உணர்வு. அது காலம் காலமாக இருப்பது. அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்றது காலம் காலமாக இருப்பது. அந்த உதவிக்கு ஒரு வாய்ப்பு தந்தது. அப்போ ஒரு வளர்ந்த வளர்ப்பு சரி, அதைத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர நீ வாட்ஸ்அப்ல அது மட்டுமா வந்துச்சு. சென்னையில் ரெண்டாவது நாள் இந்த நிகழ்ச்சி நடந்து, அதாவது ஏரி உடஞ்சி ரெண்டாவது நாள், தண்ணியெல்லாம் போய் ரெண்டாவது நாள், திடீர்னு சாயந்தரம் செம்பரம்பாக்க ஏரி உடஞ்சிருச்சுன்னு ஒரு வாட்ஸ்அப் வதந்தி வந்ததா இல்லையா? அதாவது நைட்டியோட தெருவில் ஓடிடுச்சு. சில ஆள் பைக்கில் ஏறி வீட்டுக்காரம்மா அம்மாவை விட்டுட்டு வீட்டுக்காரம்மா மட்டும் பைக்கில் வச்சு ஓட்டிட்டு போயிருக்கான். அது ஏறி உடஞ்சா எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியவே இல்லாம பைக்கில் ஓடிருக்காங்க. வதந்திகளும் வாட்ஸ்அப்பில் வருகிறது. கேரளாவை உலுக்கிக்கிட்டு இருக்கே ஒரு விஷயம், முதலமைச்சர் வரைக்கும் கேரளாவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே வலைத்தளங்கள் அதுக்கு காரணம். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஐயாவை கேட்கிறாரு, தம்பி நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒழுங்காக பயன்படுத்துகிறீர்களே, அப்போது நீங்க நல்லவர் தானே? அந்த தம்பி, ஐயா என்ன பிளஸ் டூவா படிக்கிறாரு? ஏப்பா ஏ இளைஞர்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டா ஐயா உங்களுக்கு, அவருக்கு வாட்ஸ்அப்ல வந்ததே சமயத்துல பார்க்க தெரியாது. என்கிட்டயோ பாரதி மேடத்திட்டயோ இல்ல அவர் பேரங்கிட்டயோ அது என்னன்னு பாடுறான்னு சொல்லுவாரு. அவர் இதை பார்த்து கெட்டு போவார்னு நித்தின் சொல்றாரு. அமேசான்ல புக்கு கிடைக்குது இல்ல, உண்மை அதெல்லாம் வருது. ஆனா நிறைய பேர் இன்டர்நெட்ல பணம் கட்டினா செங்கல் வருது, அது எதுக்கு? செங்கல் மண் இதெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இன்னொன்னுங்க, ஒரு விஷயம் மட்டும் அவங்க இந்த தம்பி சொன்னதுல ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு. இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன், பேங்க்கில் வேலை இன்னும் பார்க்குறேன், நான் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி வாங்கின சம்பளம் இருக்கு இல்லையா, அதை என் பையன் முதல் மாதத்துலேயே வாங்கிட்டான்.
அது ஐடி ஃபீல்டுனால அவர் சொன்னார்ல லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம்னு. ஆனால் அவர் இன்னொன்று சொன்னார், எங்கள் அப்பா இப்போ தான் ஒரு கார் வாங்கினாரு, ஆனால் எங்கள் அண்ணன் சீக்கிரமே வாங்கிறான். ஒரு தலைமுறை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து சேர்த்ததை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தலைமுறை இருந்தது. ஆனால் ஐடி மாதிரி வந்த பிறகு வந்த உடனேயே எதிர்காலத்தை நினைத்து கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆகியிருக்கிறது. ஐடியில் நம்ம தம்பி இருக்கிறாரே, அவர் தலையில் எவ்வளோ கடன் இருக்குன்னு அவருக்கே தெரியுமா? ஏன்னா அத்தனை கார்டு வச்சிருக்கிறார். ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா கார் லோன் கொடுக்குறான், வீட்டு லோன் கொடுக்குறான், கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறான், கொடுத்ததை வாங்கிறான். எனக்கு 50 வயதில் வராத வியாதிகள் இன்றைய ஒரு இளைஞனுக்கு 28 வயதில் வருகிறது. ஏன்? அவர் தூங்குறது இல்லை, ராத்திரி பூரா முழிச்சிருக்கா, ஆந்தையோட அலைகிறான். ரொம்ப உண்மைங்க. ஒரு சில விஷயங்கள், இன்றைய இளைஞர்களுக்கு கவனச்சிதறல் அதிகம். இந்த கவனச்சிதறலுக்கு எது காரணம் என்றால் அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன், வலைத்தளங்கள். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அது முழுக்க மகிழ்ச்சி தருகிற, வளர்ச்சிக்கு உதவுகிற விஷயமாக இருந்தால் பல கல்லூரிகளும் பள்ளிகளும் மொபைல் போன் இன்டர்நெட் யூசேஜுக்கு பள்ளியில் தடை விதிக்கிறார்களே. ஏன்? அண்ணா யூனிவர்சிட்டியிலே மொபைல் போன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு முறை போட்டாங்க சட்டம். மொபைல் போன்ல கொண்டு வராதிங்கன்னு சட்டம் போடுறாங்க சில கல்லூரிகளை. ஏன்? என்ன படம் எடுக்கிறோம்னே தெரியலையா? அந்தரங்கமாக இருக்க வேண்டிய அத்தனையும் இன்டர்நெட்ல ஏற்றி விடுவது இருக்கா இல்லையா? குடும்பங்கள் பல சிதைந்து போகிறது உண்மையா இல்லையா? எதை எடுத்தாலும் சார், சமூக பிரச்சனைகள் பெருகி வரும்போது அரசாங்கமே வாட்ஸ்அப்பை தடை செய்கிறது சில பகுதிகளில். அதையும் பார்த்துக்கோங்க. ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த தம்பி ஒன்று சொன்னார், பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு பாயிண்டெல்லாம் நாங்கள் இன்டர்நெட்டில் தான் எடுத்தோம்னு. நித்தின், ஆமாம், இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடந்ததே இல்லை. இல்லை ஐயா வந்து 1961 மேடையில் இருக்கிறார். கணக்கு போட்டா 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷமா அவர் இன்டர்நெட் பார்த்து பார்த்தா பட்டிமன்றம் பேசுறாரு. அதுல ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம்தான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். ஏன் தம்பி? என்னமோப்பா எங்க நேரம் இப்படி ஆயிடுச்சு சார். உங்க எல்லார்ட்டையும் இளைஞர்கள்ட்ட நேர்மையா கேட்கிறேன், தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாதது, அது வரட்டும். ஆனால் அந்த தொழில்நுட்பம் குடும்பங்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா? பெற்றோரோடு பிள்ளைகளை நெருக்கமாக்குகிறதா விலக்கி வைக்கிறதா? உங்க பையனுக்கு மொபைல் வந்தா உங்க பக்கத்துல நின்று பேசுவானா, தள்ளி போய் பேசுவானா? வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வருவானா, இல்ல அப்படியே இருக்கட்டும்னு வைப்பானா? நடுராத்திரி போர்வைக்குள்ள குழிஞ்சு வச்சு இப்படி இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு தூங்கிடுவான். அது எல்லாத்துக்கும் மேல அந்த போனுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் வச்சிருக்கான் பாத்தீங்களா? 40,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்த அப்பா கதறினாலும் அது திறக்காது. அது அலிபாபா கோகம் மாதிரி, அண்டா காக்கசம் அபூ காசம் திறந்துடுச்சிசே. அவர் தையா வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் தையா மாசம் மாசம் ஏர்டெல் பில் கட்டுறாரு. ஆனா அவர் திறக்க முடியாது, இப்படி கூட அப்படி ஒண்ணு பண்ணிடுறான். பண்ணிட்டானா உள்ள என்ன இருக்குன்றது அவனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள நாம சாப்பாடு போடுறோம், நாம வளர்க்குறோம், நம்ம பக்கத்திலே இருக்கிறான். அவன் எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாம செய்வானா? இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவுமா? இதுதான் அந்த பையனை வளர்க்க போதான். இதை சொல்றதுக்கு அடுத்து பாரதி மேடமும் வரப்போறாங்க. திருவள்ளுவர் கூடா நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டார். கூடா நட்பு, அந்த நட்பை கூட வைப்பது ஃபேஸ்புக். ஒரே ஒரு கேள்வி, கிரைம் நிறைய இருக்கு, அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. ஆனால் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கேன். ஏன் சார்? உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி ஆகணும், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகள் சின்னதாக ஒரு படம் எடுத்து அந்த குடும்பத்தையே ரோட்டில் கொண்டாந்து நிறுத்திடுறாங்க தெரியுமா? வைத்தரிசலாக இருக்குங்க. கண்ணியமாக வாழ வேண்டிய பலர் இந்த சின்ன ஒரு மொபைல்னால
சின்ன ஒரு ஆசையினால, சின்ன ஒரு ஃபேஸ்புக் தொடர்புனால பரம்பரையினுடைய கண்ணியத்தையே குறைச்சிட்டு வாழ்றாங்க. தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிற எந்த தொடர்பும் அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அவன் வளர்ச்சியும் அவன் குடும்ப கௌரவமும் குலைந்து போகும் என்கிற அச்சத்தில் பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. இதனால் பலர் தங்கள் பிள்ளைகளை மேல் படிப்புக்கு அனுப்புவது இல்லை. இத்தனைக்கும் காரணமான வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி, ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் வளர்ச்சிக்கு துணையா? மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். நடுவர் நல்ல தீர்ப்பு தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகச்சிறப்பான அவையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.